நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வழங்கும் விவிலிய முழக்கம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஆண்டின் பொதுக்காலம் முப்பத்தி மூன்றாம் ஞாயிறு ஆண்டபெருங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நட்சை வாசகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு முதல் முப்பது முடிய உள்ள வசனங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறிய விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம் நெடும் பயணம் செல்ல இருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார் அவரவர் திறமைக்கேற்ப ஒருவருக்கு ஐந்து தாளந்தும் வேறொருவருக்கு இரண்டு தாளந்தும் இன்னொருவருக்கு ஒரு தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் ஐந்து தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணியம் செய்து வேறு ஐந்து தாளந்தை ஈட்டினார் அவ்வாறை இரண்டு தாளந்து பெற்றவர் மேலும் இரண்டு தாளந்து ஈட்டினார் ஒரு தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார் நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார் ஐந்து தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு ஐந்து தாளந்தை கொண்டு வந்து ஐயா ஐந்து தாளந்தை என்னிடம் படைத்தீர் இதோ பாரம் இன்னும் ஐந்து தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார் அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர் எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் இரண்டு தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி ஐயா நீர் என்னிடம் இரண்டு தாளந்தை ஒப்படைத்தீர் இதோ பாரும் வேறு இரண்டு தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார் அவருடைய தலைவர் அவரிடம் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராக எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன் உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார் ஒரு தாளந்து பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீர் கடின உள்ளத்தினர் நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவர் நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன் உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன் இதோ பார் உம்முடையது என்றார் அதற்கு அவருடைய தலைவர் சோம்பேறியே பொல்லாத பணியாளனை நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன் நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா அப்படியானால் என் பணத்தை நீ வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார் எனவே அந்த தாளந்தை அவனிடமிருந்து எடுத்து பத்து தாளந்து உடையவரிடம் கொடுங்கள் ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவு பெறுவார் இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் பயனற்ற இந்த பணியாலை புறம்பேயுள்ள இருளி தள்ளுங்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி அன்பிற்கினியவர்களே வணக்கம் இன்றைய நச்செய்தியின் மூலமாக கடவுளின் அழைப்பை மதித்து ஏற்று அவர் விரும்பிய கடமைகளை பணிகளை உண்மையாகவும் நேர்மையாகவும் செய்கின்றவருக்கே விண்ணரசின் கதவுகள் திறக்கும் தகுந்த பரிசும் உயர்வும் கிடைக்கும் என்று இயேசு கூறுகின்றார் உண்மை நேர்மை உழைப்பு ஆகிய மதிப்பீடுகளை உயர் மனித உணர்வுகளை கொண்டவரே கடைபிடிப்பார் அன்றாட வாழ்வில் ஏனோதானம் என்று எதிலும் ஆர்வமில்லாதவர்களுக்கு அந்த மதிப்பீடுகளின் மதிப்பு தெரியாது சோம்பேறிகள் மேலும் மேலும் ஏழையாவதும் முயற்சியும் உழைப்பும் இல்லாதவர்கள் மேலும் மேலும் வறுமையில் வாடுவதும் இதனால் தான் யாருக்கும் உதவி செய்யாமல் எல்லாவற்றையும் தனக்கே என்று எடுத்து தக்க வைத்து கொண்டு இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சேர்ப்பவர்களின் வாழ்வில் குறைகள் இல்லாமை என்றும் வளர்ந்து கொண்டே போகும் பழம் கொடுக்கிற பழமரங்கள் உலகம் முடிவு வரை கனி தந்து கொண்டே இருக்கும் எதற்கும் பலன் தராத முச்செடிகளும் நிலத்தடி நீரை உறிஞ்சி உறிஞ்சி வளரும் கருவேல மரங்கள் வெட்டப்பட்டு தீயில்தான் போடப்படும் நிலத்தடி நீரை காப்பதில் பனை மரத்திற்கு இணை பனை மரம் தான் அதன் சிறப்பை உணர்ந்து இன்றைய இளம் தலைமுறையினர் சங்கங்கள் அமைத்து லட்சக்கணக்கான பனை விதைகளை விதைத்து ஊன்றி அம்மரங்களை தமிழகம் முழுவதும் வளர்க்கின்றார்கள் உழைப்பவரை தான் பிரபஞ்சம் விரும்பி அவர்களுக்கு உதவி செய்து உயர்த்தும் உழைக்க மனமில்லாத பிறருக்கு மனமுவந்து உதவாத எந்த மனிதரும் கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரபஞ்சத்திற்கும் பாரமானவர் எதற்கும் பயனற்றவர் ஓடும் நதியே உயிர் கொடுக்கும் தேங்கி கிடக்கும் நீர் விஷமாகும் யோர்தான் நதியும் சாக்கடலும் இதற்கு சிறந்த உதாரணங்கள் இன்றைய நற்செய்தியில் முதலாளி தன் பணியாளர்கள் மூவரையும் அழைக்கிறார் அவர்கள் மூவரும் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் தகுதி திறமை நேர்மை எல்லாவற்றையும் அறிந்தவர் நெடும் பயணத்திற்கு முன் தனது பணம் மேலும் பெருக அவர்களை பயன்படுத்துகிறார் அவர்களுக்கும் வேலை கொடுக்கிறார் முதலாம் நல்ல பணியாளர் புத்திசாலி ஆகவே அவருக்கு ஐந்து தளந்து கொடுத்து வியாபாரம் செய்யச் சொல்லுகிறார் அடுத்தவர் முன்னவரை விட பரவாயில்லை ரகம் எனவே அவருக்கு இரண்டு தாளந்து கொடுத்து வியாபாரம் செய்ய சொல்லுகிறார் மூன்றாவது ஆள் சரியான சோம்பிரி எதற்கும் லாயுக்கில்லாதவன் இருந்தபோதிலும் அவனுக்கும் மதிப்பளித்து மற்றவர் முன் அவனை கேவலப்படுத்த கூடாது என்று அவனுக்கு அவன் தகுதி கேட்ப ஒரு தாளந்தை கொடுக்கின்றார் நல்லா வியாபாரம் செஞ்சு பணத்தை நிறைய சம்பாதிங்க என்று சொல்லிவிட்டு செல்கிறார் வெகு காலம் கழித்து அவர் திரும்பி வருகிறார் அந்த பணியாளர்களில் முதலாம் அவர் ஐந்து தாளந்தோடும் தான் சம்பாதித்த மேலும் ஐந்து தாளந்தையும் சேர்த்து மொத்தம் பத்து தாளந்தை முதலாளியிடம் கொடுக்கிறார் இரண்டாம் அவர் மேலும் இரண்டு தாளந்து சம்பாதித்து மொத்தம் நான்கு தாளந்துகளை முதலாளியிடம் கொடுக்கின்றார் மூன்றாம் அவன் முதலாளி கொடுத்த ஒத்த தாளந்தை புதைத்து வைத்த இடத்திலிருந்து தோண்டி எடுத்து அதை கொண்டு வந்து முதலாளி கொடுத்த மாதிரியே அந்த ஒரு தாழ்ந்தை திருப்பி கொடுக்கின்றார் முதல் இரண்டு பணியாளர்கள் தங்களுக்கு கொடுத்ததற்கு இணையாக உழைத்து தங்களின் பங்களிப்பை தருகின்றார்கள் ஆகவே இவ்விருவரம் பாராட்டையும் அதிக மதிப்புள்ள பொறுப்பையும் பெறுகின்றார்கள் மூன்றாம் அவனின் சோம்பேறித்தனம் அவருக்கு அவமானத்தையும் இருளில் வாழ்க்கையும் அழுகையையும் அங்கலாய்ப்பையும் கொடுத்தது கடவுள் கொடுத்த அழைப்பு பிழைப்புக்காக அல்ல இரையரசுக்காக மக்களுக்காக உழைக்க கிடைத்த ஒரு வரம் இறைவனுக்காக சொல்லப்படும் சொல்லும் செய்யப்படும் பணியும் வாழும் வாழ்க்கையும் மகிமையையும் மாண்பையும் நமக்கு கொடுக்கும் தன்னலமற்றவருக்கு என் நலனும் குறைவுபடாது ஜெபிப்போம் அன்பான தந்தையே இறைவா நீரிட்ட கட்டளையை சிறமிக் கொண்டு கர்மமே கண்ணாய் இருக்கவும் உழைக்கவும் தாரும். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வத்து காத்திருள்வாராக